தரம் பன்னு அளவையலும் விஞ்ஞான முறையும் பாடப்பிரப்பிலே அனுமானம் என்னும் விடத்தில் ஊடக அனுமானம் என்ற விடயம் குறித்து சென்ற நிகழ்ச்சிகளிலே ஊடக அனுமானம் என்பதில் தூய நியாயத்தோட என்பது குறித்து கலந்துரையாடி இருந்தோம் இன்றைய நிகழ்ச்சியிலே கலப்பு நியாயத்தோடு என்பது குறித்து கலந்துரையாட இருக்கின்றோம் முதலில் இன்றைய பாடத்திற்கான தேச்சி பாரம்பரிய அளவேலின் வாய்ப்பின் தன்மை தொடர்பான முடிவினை உடன் மற்றும் ஊடகனுமானத்தின் வழியே பெற்றுக்கொள்வார் கொள்வார் தேச்சி மட்டம் பாரம்பரிய அளவியலில் வாதங்களின் வடிவமைப்பை உருவாக்குவர் கற்ற பேர்கள் கலப்பு நியாயத்தொடையின் வாய்ப்பான வடிவங்களை எடுத்து காட்டுவர் குறை நியாயத்தொடை மற்றும் நியாயமாலையை நியாயத்தொடையிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவர் இந்திய நியாயத் தொடையின அரிஸ்டோட்டிலிய நியாயத்தொடையின ஒப்பிட்டு விளக்குவார் இவ்வாறு தேர்ச்சி தேர்ச்சி மட்டம் கற்றற் அடிப்படையில் இன்றைய பாடவிதானமாகிய கலப்பு நியாயத் நியாயத்தொடையினும் நுழைவு கலப்பு நியாயத் நியாயத்தொடை நியாயத் தொடையின் இரு அடுகூச்சுக்களும் முடிவு மூன்று கூச்சுக்களும் അറുതി നിബന്ധ ഉറൽ ആകിയ മൂവകയാണ് എടുപ്പുകളെയും കലന്നുകൊണ്ടി അതെ കലപ്പ് ന്യായത്തോടെ നില മുൻ നോക്കിയിരുത്തോം തൂയന്യായ അത് അറുതി നിബന്ധന ഉറവ് ആകിയ എടുപ്പുകളിൽ ഒരേ വകയടുക്കളെ കൊണ്ടിരുന്ന ഇപ്പോഴും നോക്കിക്കൊണ്ടിരിക്കുന്നത് കലപ്പ് ന്യായത്തോടെ അവയൊരു ന്യായത്തോടെ പേരടുഹറ്റൂറ്റ മുടിവ് മൂന്നും അറുതി നിബന്ധന ഉറവ് ആകിയെടുപ്പ് ന്യായത്തോടെ കളപ്പ് ന്യായത്തോടെ ആ മൂന്ന് വഹ് കലപ്പ് നിബന്ധന ന്യായത്തൊടെ രണ്ട് കലപ്പ് ഉറൽവ് ന്യായത്തൊടെ മൂന്ന് ഇരുതലൈ കോൾവദം അതെ ഇരുത കൊല്ലി വാദം എന്നും കലപ്പ് നിബന്ധന ന്യായത്തൊടെ കുറിച്ച് നോക്കുക കലപ്പ് ന്യായത്തോടയിൽ പേരടു കൂട്ടു നിബന്ധന എടുപ്പും സിറ്റടു കൂട്ടു അറിയടുപ്പും അമുകയിൽ ഓർ അറിയെടുപ്പാണ് മുടി അനുമാനിത്തൽ കലപ്പ് നിബന്ധന ന്യായത്തോടെ ആവും കലപ്പ് നിബന്ധന ന്യായത്തൊടും ഇരു വടിവങ്ങളിൽ വായ്പാണാ ஒன்று உடன்பாட்டாகாரி அல்லது ஆக்கப்பாட்டு நியாயத்து ரெண்டு மறுப்பாகாரி அல்லது அழிவுப்பாட்டு நியாயத்துடையாக இருக்கும் இதை இன்னொரு வழியில் கூறுவமாகின் கலப்பு நிபந்தனை நியாயத்துடைய வாய்ப்பானதாக அமைவதற்காக அனுசரிக்கப்பட வேண்டிய விதிகளாகவும் உடன்பாட்டாகாரி என்னும் விதி மறுப்பாகாரி என்னும் விதி அமை உடன்பாட்டாகாரி ஒரு கலப்பு நிபந்தனை நியாயத்துடையின் பேரடு கூற்றாகிய நிபந்தனையடுப்பின் முற்கூறு விதிக்கப்பட்ட ஒரு அறுதியடுப்பாக சிற்றடுகூற்று அமைகையில் அதிலிருந்து பிற்கூறின் விதிப்பினை அறுதியடுப்பாக கொண்டு முடிவு பெறப்படுமெனின் அது உடன்பாட்டாகாரி அல்லது ஆக்கப்பாட்டு நியாயத்துடைய சுருக்கமாக கூறுவதாயின் உடன்பாட்டாக என்பது கலப்பு நிபந்தனை நியாயத்து பேரடுகூற்றாகிய கூற்றாகிய நிபந்தனை எடுப்பின் முற்கூறு விதிக்கப்பட்டு பிற்கூறின் விதிப்பை முடிவாக பெறுதலாகும் உதாரணமாக மழை பெய்யுமாயின் நிலம் நினை இது ஒரு நிபந்தனை எடுப்பு மழை பெய்துள்ளது ஆகவே நிலம் நினைத்துள்ளது இந்த பேரடுகூற்றாகிய கூற்றாகிய நிபந்தனை எடுப்பின் முற்கூறாகிய மழை பெய்தல் என்பது மழை பெய்துள்ளது என சிற்றடுகூற்றில் கூற்றில் விதிக்கப்பட்டுள்ளது முற்கூறு விதிக்கப்பட்டுள்ளது இதன் பிற்கூறு நிலம் நனையும் என்பது விதிக்கப்பட்ட நிலையில் முடிவாக பெறப்பட்டிருக்கும் அவை முற்கூரின் விதிப்பில் இருந்து பிற்கூரின் விதிப்பு முடிவாக புறப்பட்டிருப்பதால் இது உடன்பாட்டாக அாரி அல்லது ஆக்கப்பாட்டு நியாயத்து சொல்லுவோம் இந்த உடன்பாட்டாக வாய்ப்பான வடிவங்கள் குறித்து நோக்குவோம் உடன்பாட்டாக நான்கு வடிவங்களில் வாய்ப்பானதாக ஒன்று உடன்பட்டு உடன்படும் ஆகார் கவனிக்க வேண்டியது என்னும் விதி முன்னதன் விதிப்பிலிருந்து பின்னதன் விதிப்பினை பெறுதல் முன்னதன் விதிப்பு ஏ பின்னதன் விதிப்பு புறப்பட்டிருக்கின்றது உடன் பாட்டாக விதி வடிவம் ஏ உடன்பாட்டு நிலையிலும் பி உடன்பாட்டு நிலையும் இருக்கின்றது இதனால் இது உடன்பட்டு உடன்படும் ஆகாரி என அழைக்கப்படும் இரண்டாவது வடிவம் உடன்பட்டு மறக்கும் ஆகாரி இங்கேயும் உடன்பாட்டாகாரி விதி அனுசரிக்கப்பட்டிருக்கும் ஏ ஆயின் வி அன்று இந்த நிபந்தனையின் முற்கூறு ஏ ஏ விதிக்கப்பட்டுள்ளது பிற்கூறு பி அன்று பி அன்றின் விதிப்பு பி அன்றுதான் அவை பி அன்று புறப்பட்டுள்ளது விதிக்கப்பட்ட நிலை முட்கூரின் விதிப்பிலிருந்து பிக்கூரின் விதி வடிவம் புறப்பட்டுள்ளதால் உடன்பாட்டாக அறிவிதி ஆனால் இதன் வடிவம் இது உடன்பாட்டு நிலையில் உள்ளது இது மறுப்பு நிலையில் உள்ளது இதனால இத உடன்பட்டு மறுக்கும் ஆகாரிய நாளை பெற அடுத்து மறுத்து உடன்படும் ஆகாரி நிபந்தனை எடுப்பு ஏ அன்று ஆயின் பி நிபந்தனையின் முற்கூறு ஏ அன்று ஏ அன்று என்பது சிற்ற கூற்றில் விதிக்கப்பட்டிருக்கு ஏ அன்றின் விதி வடிவம் ஏ அன்று அதன் பிற்கூறு முடிவாக பெறப்பட்டுள்ளது ஆகவே உடன்பாட்டு ஆகாரி விதி இதன் வடிவம் ஏ அன்று மறுப்பு நிலை பி என்பது உடன்பாட்டு நிலை அதனால் இதை மறுத்து உடன்படும் ஆகாரி எனப்பர் நான்காவது மறுத்து மறுக்கும் ஏ அன்று அன்று பி நிபந்தனை எடுப்பு இதன் முற்கூறு ஏ அன்று விதிக்கப்பட்டிருக்கு விதிப்பு பி அன்று என்பது அவை உடன் பாட்டாகாரி விதி அனுசரிக்கப்பட்டுள்ளது வடிவம் ஏ அன்று என்பது மறுப்பு நிலை பி அன்று என்பது மறுப்பு நிலை ஆகவே மறுத்து மறுக்கும் ஆகாரி என்று இந்த வடிவத்துக்கு பேர் குறிப்பிடப்படும் வாய்ப்பான உடன்பாட்டாகாரி வடிவங்களாக நான்கு வடிவங்களும் அமை உடன்பட்டு உடன்படும் ஆகாரி உடன்பட்டு மறக்கும் ஆகாரி மறுத்து உடன்படும் ஆகாரி மறுத்து மறக்கும் அடுத்து கலப்பு நிபந்தனை நியாயத்துடைய வாய்ப்பான வடிவமாக மறுப்பாகாரினை நோக்குவோம் ஒரு கலப்பு நிபந்தனை நியாயத்துடையும் பேரடுகூற்றாகிய நிபந்தனை எடுப்பின் பிற்கூறு மறுக்கப்பட்ட ஓர் அறதியடுப்பாக சிற்றடுகூற்று அமைகையில் அதிலிருந்து மரப்பினை அறுதியடுப்பாக கொண்டு முடிவு பெறப்படும் எனின் அது மரப்பாகாரி அல்லது அழிவுப்பாட்டு நியாயத்தோடைய நடப்படும் சுருக்கமாக கூறின் ஒரு கலப்பு நிபந்தனை நியாயத்துடையில பேரடுகூற்றாகிய நிபந்தனை எடுப்பின் பிற்கூரின் மறுப்பில் இருந்து முற்கூறின் மறுப்பை முடிவாகப் பெறுதல் மறுப்பாக அறியாகும் உதாரணமாக நோய் பரவுமாயின் பாடசாலை மூடப்படும் ஒரு நிபந்தனை எடுப்பு பாடசாலை மூடப்படவில்லை ஆகவே நோய் பரவவில்லை பேரடகூற்றாகிய நிபந்தனை எடுப்பின் பிற்கூறாகிய பாடசாலை மூடப்படும் என்பது சிற்றடகூற்றில் மறக்கப்பட்டுள்ளது பாடசாலை மூடப்படவில்லை என மறக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து முட்கூறாகிய நோய் பெறவும் என்பது மறுப்பு நிலையில் முடிவாக பெறப்பட்டுள்ளது இந்த நிபந்தனை எடுப்பின் பிற்கூறு மறுக்கப்பட்ட நிலையில் முற்கூறின் மறுப்பு முடிவாக பெறப்பட்டுள்ளதால் ഇത് മറുപ്പാരി വിധിയെ അനുസരിച്ച ഒരു വായ്പ നിബന്ധന ന്യായത്തോടെ വായ്പ മറുപ്പാരി വടിവങ്ങളെ നോക്കി കലപ്പ് നിബന്ധന ന്യായത്തോടെ മറുപ്പാരി വിധിയെ അനുസരിക്കുന്ന പോ വായ്പാതാ അമുക അവ മറുപ്പാരി വിധിയെ അനുസരിക്കുന്ന വായ്പാണ് മറപ്പാകാരി വടിവങ്ങൾ നാല് കൂടുതൽ അമ്മയും ஒன்று மறுத்து மறுக்கும் ஏ ஆயின் பி பி அன்று ஆகவே அன்று இங்கு ஏஆயின் பி என்பது ஒரு நிபந்தனை எடுப்பு இந்த நிபந்தனையின் பிற்கூறு பி என்பது பி அன்று என மறக்கப்பட்டுள்ளது சிற்றூற்றில் பி அன்று என மறக்கப்பட்டுள்ளது முட்கூறு ஏயின் மறுப்பு ஏ அன்று என முடிவாக பெறப்பட்டுள்ளது ஒரு நிபந்தனை எடுப்பின் பிற்கூறு மறுக்கப்பட்ட நிலையில் முட்கூரின் மறுப்பு முடிவாக பெறப்பட்டுள்ளதால் மறுப்பாகாரி விதி அனுசரிக்கப்பட்டுள்ளது இதன் வடிவம் பி என்பது மறுப்பு நிலையிலும் ஏ என்பது மறுப்பு நிலையிலும் அமைவதனால் மறுத்து மறுக்கும் ஆகாரி வடிவமாக அமை அடுத்து மறுத்து உடன்படும் ஆகாரி ஏ அன்று 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 ஆகவே என சூற்றில் மறுக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து முற்கூறாகிய ஏ அன்று என்பதிலிருந்து அதன் மறுப்பு ஏ என்பது முடிவாகப் பெறப்பட்டுள்ளது அவை நிபந்தனையின் பிற்கூறு மறுக்கப்பட்ட நிலையில் முற்கூறின் மறுப்பு முடிவாக பெறப்பட்டுள்ளதால் இது மறுப்பாகாரி விதி அனுசரிக்கப்பட்ட வடிவம் இதில் பி அன்று என்பது மறுப்பு நிலையிலும் என்பது உடன்பாட்டு நிலையிலும் அமைவதனால் இதனை மறுத்து உடன்படும் ஆகாரி வடிவம் எனச் சொல்லும் அடுத்து உடன்பட்டு மறுக்கும் ஆகாரி ஆயின் பி அன்று பி ஆகவே ஏஆன் பி அன்று என்பது ஒரு நிபந்தனை எடுப்பு இந்த நிபந்தனை எடுப்பின் பிற்கூறு பி அன்று என்பது சிற்றடுகூற்றில் பி என மறுக்கப்பட்டுள்ளது நிபந்தனையின் முற்கூறு ஏ என்பதன் நிலை ஏ அன்று என முடிவாக பெறப்பட்டுள்ளது இதில் பேரடுகூற்றாகிய நிபந்தனை எடுப்பின் பிற்கூறு மறுக்கப்பட்ட நிலையில் முற்கூரின் மறுப்பு முடிவாக பெறப்பட்டுள்ளதால் இங்கு மறுப்பாக விதி அனுசரிக்கப்பட்டுள்ளது உடன்பாட்டு நிலையிலும் மறுப்பு நிலையிலும் இருப்பதனால் இதனை உடன்பட்டு மறுக்கும் ஆகாரி வடிவம் என கூறலாம் அடுத்து உடன்பட்டு உடன்படும் ஆகாரி ஏ அன்று ஆகவே ഇങ്കു ി അനും നിബന്ധന എടുപ്പിൻ പൂറിയ വി അപിനെ സിറ്റടു വെളിപ്പെടുത്തപ്പെട്ടുള്ളത് അതിലിരുന്ന് മുടക്കൂറിയ മറുപ്പ് എ എൻപത് മുടി അവൻ മറപ്പിലിരുന്ന് മറുപ്പ് മറപ്പ് മുടിവാറപ്പെട്ട നിലയിൽ മറുപ്പാഹാര അറിവിധി അനുസരിക്കപ്പെട്ടുള്ളത് இதன் வடிவம் பி உடன்பாட்டு நிலை ஏ உடன்பாட்டு நிலை உடன்பட்டு உடன்படும் ஆகாரி வடிவம் என்று சொல்லுவோம் மறுப்பாகாரியானது இவ்வாறு நான்கு வடிவங்களில் வாய்ப்பானதாக அமையும் இவ் கலப்பு நிபந்தனை நியாயத் உடன்பாட்டாகாரி மறுப்பாகாரி என்பன வாய்ப்பான வடிவங்களாக அமைகையில் இவற்றில் போலிகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது அதில் ஒன்று காரண மறுப்பு போலி கலப்பு நிபந்தனை நியாயத் தொடையில் பேரடுகூற்றாகிய நிபந்தனை எடுப்பின் முட்கூரின் மறுப்பிலிருந்து பிற்கூரின் மறுப்பினை முடிவாகப் பெறுவதால் ஏற்படுவது காரண மறுப்பு போலி ஆகும் நாங்கள் பேரடு நிபந்தனை எடுப்பின் முற்கூரின் விதிப்பில் இருந்துதான் பிற்கூரின் விதிப்ப முடிவாகப் பெறலாம் மாறாக முட்கூரின் மறுப்பில் இருந்து பிற்கூரின் மறுப்ப முடிவாகப் பருவோமாயின் அது காரண மறுப்பு போலியாகமை உதாரணம் மழை பெய்யுமாயின் நிலம் நனை நாம் உடன்பாட்டாக அறிய படிச்சிருக்கிறோம் மழை பெய்யும் ஆகவே நிலம் நனையுமன் ஆனால் இங்கே தரப்பட்டுள்ளது மழை பெய்யும் ஆயின் நிலம் நனையும் என்னும் பேரடு கூற்றாகிய நிபந்தனை எடுப்பின் மறுக்கப்பட்டுள்ளது மழை பெய்யவில்லை ஆகவே பிற்கூரின் மறுப்பு முடிவாக புறப்பட்டுள்ளது நிலம் நனையவில்லை இது காரண மறுப்பு போலி ஆகும் இது வாய்ப்பற்ற கலப்பு நிபந்தன நியாயத்துடையாக அடுத்து காரிய உடன்பாட்டு போலி இதுவும் கலப்பு நிபந்தன நியாயத்தொடையில் எழு ஒரு வகையான போலி ஆகும் கலப்பு நிபந்தன நியாயத்தொடையின் பேரடு நிபந்தனை எடுப்பின் பிற்கூரின் விதிப்பிலிருந்து முற்கூரின் விதிப்பினை முடிவாகப் பெறுவதால் ஏற்படுவது காரிய உடன்பாட்டு போலி கலப்பு நிபந்தனை நியாயத்துடையில பிற்கூரின் மறுப்பிலிருந்து முற்கூரின் மறுப்பினை முடிவாகப் பெறுவோம் அது மறுப்பாக வலிதான வடிவம் மாறாக பிற்கூரின் விதிப்பிலிருந்து முற்கூரின் விதிப்பினை முடிவாகப் பெறுவோம் எனின் அது காரிய உடன்பாட்டு அமை உதாரணம் நாடு முன்னேறுமாயின் பொருளாதாரம் முன்னேறும் பொருளாதாரம் முன்னேறும் ஆகவே நாடு முன்னேறும் இந்த கலப்பு நிபந்தனை நியாயத் பேரடுகூற்றாகிய நிபந்தனை எடுப்பின் பிற்கூறாகிய பொருளாதாரம் முன்னேறும் என்பது சிற்றடுகூற்றில் விதிக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து முற்கூறாகிய நாடு முன்னேறும் என்னும் விதி வடிவம் முடிவாக பெறப்பட்டுள்ளது முற்கூரின் விதிப்பு முடிவாக பெறப்பட்டுள்ளது இது காரிய உடன்பாட்டு போலியா இது வாய்ப்பற்ற கலப்பு நிபந்தனை நியாயத்தொடையா அடுத்து கலப்பு உறள்வி நியாயத்தொட என்பது குறித்து நோக்கம் ஒரு கலப்பு நியாயத்தொடையில பேரடுகூற்று கூற்று உறள்வெடுப்பாகவும் சிற்றடுகூற்று அறதியடுப்பாகவும் அமைகையில் அதிலிருந்து ஓர் அறுதியெடுப்பான முடிவினை அனுமானித்தல் கலப்பு உறள்வி நியாயத்துடைய உதாரணம் அவன் அளவையல் கற்பான் அல்லது கணிதம் கற்பான் இது ஒரு உறள்வெடுப்பு அவன் அளவையல் கற்பதில்லை சிற்றகு ஒரு அறுதியெடுப்பு ஆகவே அவன் கணிதம் கற்பான் என்னும் ஒரு அறுதியெடுப்பான முடிவு வரப்பட்டுள்ளது இது ஒரு கலப்பு உறள் நியாயத்துடையாகும் கலப்புரளிள்ியாயத்தொடை வாய்ப்பானதாக அமைவதற்கான விதிகள் ஒன்று மறுத்து விதித்தல் விதி கலப்புரள் நியாயத்துடைய பேரடு கூற்றாகிய உறள்வெடுப்பின் மாற்றுக்களில் ஒன்று சிற்றடுகூற்றில் மறக்கப்படுகின்ற போது அதிலிருந்து மற்றிய மாற்றின் விதிப்பினை முடிவாக பெறுதல் மறுத்து விதித்தல் விதி இதற்கான வடிவம் பேரடு கூற்றாகிய உரள்வெடுப்பு பி அல்லது கியூ என்பது ஒரு உறள்வெடுப்பு பி அல்லது கியூ என்பது உறள்வெடுப்பு இதன் மாற்றுக்கள் பி கியூ ஆகும் பி கியூ என்பது மாற்றுக்கள் ഈ മാറ്റുക്കളിൽ പി യാതായിരുന്നു മറക്കപ്പെട്ടുള്ളത് ആകെ മറ്റേ മാറ്റി വിധി വടിവം മുടി ഇതിലേ പാർട്ടോ വേണ്ട പിയത് ഉറൾവെടുപ്പിൻ മാറ്റുകളിൽ മറക്കപ്പെട്ടുള്ളത് അതെ മറ്റേ മാറ്റ് പിന്നെ വിധി വടിവില് മുടി പുറപ്പെട്ടുള്ളത് അപ്പൊ ഉറൽവെടുപ്പിന്റെ മാറ്റുകളിൽ ഏതാവത് കൊണ്ട് മറക്കപ്പെട്ട നിലയിൽ மற்றதன் விதி வடிவத்தினை முடிவாக பெறுதல் மறுத்து விதித்தல் விதியாகும் கலப்புரல் நியாயத்துடன் பேரடூ கூற்று வெடுப்பாக அமைந்தாலும் சரி மெல்லுரல் வெடுப்பாக அமைந்தாலும் சரி மறுத்து விதித்தல் விதி பொருந்துவதாக அமை அவர் வல்லுறல் வடுப்பினை கொண்ட കലപ്പുറൽ ന്യായത്തൊടെ മറുത്ത് വിധിത്തൽ വിധിയെ അനുസരിക്കുന്ന പോ വായ്പമയും അതേപോലെ മെല്ലുര കൊണ്ട് ഒരു കലപ്പുറൽ ന്യായത്തോടെ മറുത്ത് വിധിത്തൽ വിധിയെ അനുസരിക്കുന്ന പോകും അത് വായ്പാതാ അയ ഉദാഹരണം ഒന്നിൽ ആൺ മനുതർ പെൺ ആൺ അല്ല ஆகவே பெண் பேரடுூற்று உரள்வெடுப்பு சிற்றடைகூற்று அறுதி முடிவு அறுதி ஒரு கலப்பு உறள்வி நியாயத்தோடைய இந்த பேரடுகூற்றாகிய உரள்வெடுப்பின் மாற்றுக்கள் ஆண் பெண் என்னும் மாற்றுக்கள் வல்லுறள் நிலையினை காட்டுகின்றன ஆக இது ஒரு வல்லுறள் வெடுப்பாக அமையும் கலப்பு உறள்வி நியாயத்தொடையாகும் இங்கு இரண்டில் ஒன்று மட்டும்தான் அந்த மனிதர் என்ற எழுவாக்கி பொருந்துவதாக இருப்பதால் இது ஒரு வல்லுற அவை வல்லுற நியாயத்துறை மாற்றுக்களில் ஒன்று ஆண் என்பது மறக்கப்பட்டுள்ளது அந்த மறக்கப்பட்டுள்ளது ஆண் அல்ல அவை மாற்றுக்களில் ஒன்று மறக்கப்பட்டுள்ளது இப்பொழுது மற்ற மாற்று பெண் என்பது விதிவடிவாக புறப்படுகின்றது ஆகவே அந்த மனிதர் பெண்ணாவார் அவை மறுத்து ിത്തൻ ഇത് വായ്പാണ് കലപ്പുരൾ വിനിയായത്തോടെ ഇതേപോൽ ഒരു മെല്ലുരൾ വടുപ്പിനെ കൊണ്ട കലപ്പുര വിനിയായത്തോടെ ഇവ്വിധി വായ്പ അവൻ ഒന്നിൽ നടികൻ അല്ലെ പാടകൻ ഇത് ഒരു മെല്ലുരൽ കലപ്പുറൽ കലപ്പുരൾ വിനയായ അവൻ ഒരു പാടകല്ല ആകെ അവൻ ഒരു നടികൻ இந்த மாற்றுக்களில் ஒன்று சடு மறக்கப்பட்ட நிலையில் மத்திய மாற்றின் வடிவம் முடிவாக பெறப்பட்டுள்ளது பேரடுகூற்றாகிய கூற்றாகிய உரள்வெடுப்பு ஓர் வெடுப்பாக அமைகையில் இங்கு மாற்றுக்களில் ஒன்று மறக்கப்பட்ட நிலையில் மத்திய மாற்றின் வடிவம் முடிவாக பெறப்படுகின்ற நிலையில் மறுத்து என்னும் விதி அனுசரிக்கப்பட்டு இது ஓர் வாய்ப்பான கலப்பு உறவு அமைகின்றது அடுத்து விதித்து மறுத்தல் விதி ஒரு கலப்பு தொடர் பேரடு பேரடுகூற்றாகிய உறள்வெடுப்பின் மாற்றுக்களில் ஒன்று சிற்றடுகூற்றில் விதிக்கப்படுகின்ற போது அதிலிருந்து மற்றிய மாற்றின் மறுப்பினை முடிவாக பெறுதல் விதித்து மறுத்தல் விதியாகும் வடிவம் பி அல்லது கியூ பி ஆகவே கியூ அன்று அந்த மாற்றுக்களில் ஒன்று விதிக்கப்பட மற்றது மறுக்கப்படுகின்றது பி அல்லது கியூ கியூ ஆகவே பி என்று இங்கு மாற்றுக்களில் ஒன்று விதிக்கப்பட மற்றது மறுக்கப்படுகின்றது ஆனால் இங்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விடயம் பேரடு கூற்றாகிய உரள்வெடுப்பாக அமைகின்ற பி கியூ என்பது ஒரு வல்லுரல்வெடுப்பாக அமைகின்ற போதே விதி பொருந்தும் அமைந்த வடிவம் பி அல்லது கியூ என்பது வல்லுரல்வாக அமைகின்ற போதே விதித்து மறுத்தல் விதி பொருந்துகின்ற வடிவமாக அமை கலப்புரல் நியாயத்துடன் பேரடு கூற்று வல்லுரல்வெடுப்பாக அமையின் மட்டும் விதித்து மறுத்தல் விதி பொருந்தும் மாறாக கலப்புரல் நியாயத் தொடையில் மெல்லுரல் வெடுப்பாக அமையும் விதித்து மறுத்தல் விதி பொருந்தாதாகும் உதாரணம் அந்த மனிதர் ஒன்றில் ஆண் அல்லது பெண் இது ஒரு உரல் உறள்வெடுப்பு ஆண் அல்லது பெண் என்பது விலக்கு விளக்குகின்ற மாற்றுக்கள் இதனால் இது ஒரு ஒரு வல்லுரல் வெடுப்புரல் நியாயத்துறை மனிதர் ஆணாவர் இந்த மாற்றுக்களில் ஒன்று சிற்றடுகூத்தில் விதிக்கப்பட்டுள்ளது ஆகவே மத்திய மாற்றின் மறுப்பு நிலை அந்த மனிதர் பெண் அல்ல என்பது முடிவாக புறப்பட்டுள்ளது அவை இங்கு விதித்து மறுத்தல் விதி அனுசரிக்கப்பட்டுள்ளது இது வாய்ப்பானியாயத்தொடை ஆகும் ஏனெனில் பேரடுகூற்றோர் வல்லுரல் வெடுப்பாக அமைவதால் இங்கு விதித்து மறுத்தல் விதி பொருந்துவதாக அமையும் இவ் கலப்புரழ்வு நியாயத்தொடையின் வாய்ப்பான வடிவங்கள் அல்லது வாய்ப்பான விதிகளாக மறுத்து விதித்தல் விதித்து மறுத்தல் என்பன பார்த்தோம் கலப்புரல் நியாயத்தொடையில் போலிகள் அவற்றில் ஒன்று தழுவும் உரள் போலி கலப்புரள் நியாயத்துடையின் பேரடு கூற்றாகிய உரள்வெடுப்பானது ஒரு மெல்லுரள்வெடுப்பாக மிகையில் அதன் மாற்றுக்களில் ஒன்று விதிக்கப்படுகின்ற போது மற்றிய மாற்றின் மறுப்பு முடிவாகப் புறப்படின் ஏற்படுவது தழுவும் உரள்வு போலி நாங்கள் ஏனவே பார்த்திருந்தோம் விதித்து மறுத்தல் விதி என்பது மெல்லுரள்வெடுப்பை கொண்ட கலப்புரள் நியாயத்து பொருந்தாதல் அவ்வாறு மெல்லுரல் வெடுப்பை கொண்ட ஒரு கலப்புரள் நியாயத்து பேரடுகூற்றாகிய உரள்வெடுப்பின் மாற்றுக்களில் ஒன்று சிற்றடுகூற்றில் விதிக்கப்பட மற்றியதன் மறுப்பு முடிவாக புறப்பட்டிருப்பின் இதனால் எழுவதே தழுவும் உரள்வு போலியா உதாரணம் அவன் ஒன்றில் நடிகன் அல்லது பாடகன் இது ஒரு வெடுப்பு அவன் ஒரு பாடகன் ஆவான் ஆகவே அவன் ஒரு நடிகன் அல்லன் இங்கு பேரடுகூற்றாகிய உரள்வெடுப்பின் மாற்றுக்களில் ஒன்று சிற்றடு கூற்றில் விதிக்கப்பட்டுள்ளது மத்தியதன் மறுப்பு முடிவாக பெறப்பட்டுள்ளது எனினும் இந்த பேரடுகூற்றாகிய கூற்றாகிய உறள்வெடுப்பு ஒரு மெல்லுரள்வெடுப்பாக அமைவதால் இங்கு மாற்றுக்களில் ஒன்று விதிக்கப்பட்ட நிலையில் மத்திய மாற்றின் மறுப்பினை முடிவாக பெறுதல் என்பது தழுவும் உறவு போலியாகும் இதனால் இது வாய்ப்பற்ற கலப்பு உறவு நியாயத்துடையாக அமை அடுத்து தவிர்ப்பு நிலை உறவு போலி ஒரு கலப்புரளி நியாயத்துடையின் பேரடுகூற்றாகிய கூற்றாகிய உறள்வெடுப்பின் மாற்றுக்கள் உலகப் பொருட்கள் முழுவதனையும் உள்ளடக்காத போது யாதாயினும் ஒரு மாற்றின் மறுப்பிலிருந்து மாற்றின் விதிப்பினை முடிவாகப் பெறுவதால் ஏற்படுவது தவிர்ப்பு நிலை உறவு போலியாகும் ஆகும் நியாயத்தொடையில் நியாயத்தோடையில் உறள்வெடுப்பு உலகப் பொருட்கள் முழுவதனையும் உள்ளடக்காத போது தாங்கள் யாதாயினும் ஒரு மாற்றின் மறுப்பிலிருந்து மற்றிய மாற்றின் விதிப்பினை முடிவாகப் பெறுவோமெனில் இங்கு தவிர்ப்ப நிலை உறவு போலி ஏற்படும் நாங்கள் ஏலவே பார்த்திருந்தோம் யாதாயினும் ஒரு மாற்றின் மரப்பிலிருந்து மற்றிய மாற்றின் விதிப்பினை முடிவாகப் பெறுதல் என்பது வல்லுறவுக்கும் பொருந்தும் மெல்லுரழுக்கும் பொருந்தும் என நோக்கியிருந்தோம் ஆனால் அந்த உறள்வின் மாற்றுக்கள் உலகப் பொருட்கள் முழுவதனையும் உள்ளடக்காத போது எதிர்மறைகளாக அமையாது மறுதலைகளாக அமையும் எனவும் கூறலாம் அவ்வாறு இருப்பின் யாதாயினும் ஒரு மாற்றின் மரப்பிலிருந்து மற்றியதன் விதிப்பினை முடிவாக பெறுதல் தவிர்ப்பு நிலை உறவு போலியாக அமையும் உதாரணம் இந்த மலர் ஒன்றில் கறுப்பு அல்லது வெள்ளை இந்த மலர் கருப்பு அல்ல ஆகவே இந்த மலர் வெள்ளை நோக்கினோம் பேரடுவூற்று உழைவெடுப்பு மாற்றுக்களில் ஒன்று சிட்டடுவூற்றில் மறக்கப்பட்டுள்ளது மற்ற விதிக்கப்பட்ட நிலையில் முடிவாக புறப்பட்டுள்ளது அது மரத்து விதித்தல் விதி அனுசரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் ஆனாலும் இங்கு இந்த மலர் ஒன்று கருப்பு அல்லது வெள்ளி என்பதிலிருந்து கருப்பு அல்ல என மறுக்கப்படுகையில் வெள்ளை என முடிவை அனுமானிக்கையில் அது வெள்ளி அல்லாத வேறு ஒரு நிறமாக அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இங்கு இடம்பெற்ற தவறு இக்களப்புரளவின் மாற்றுக்கள் உலகப் பொருட்கள் அனைத்தையும் உள்ளடக்கி நிற்கவில்லை இதனால் இங்கு தவிர்ப்பு நிலை உறவு போலி ஏற்பட்டுள்ளது அடுத்து கலப்பு நியாயத்தொடையின் வகையாக இதுதலை கோள்வாதம் என்பது குறித்து நோக்குவோம் பேரடு கூற்று கூட்டு நிபந்தனை எடுப்பாகவும் சிற்றடு கூற்று உறள்வெடுப்பாகவும் அமையும் போது முடிவு அறுதியெடுப்பாகவோ அல்லது உறள்வெடுப்பாகவோ அமைவது இதுதலை ஆகும் வாதத்தின் முடிவு அறுதியடுப்பாக மேலாம் அல்லது உரள்வெடுப்பாக மேலாம் இதற்கேற்ப முடிவு அறுதியடுப்பாக அமையின் அதனை எளிய இருதலைக் கோள்வாதம் என்று சொல்லுவோம் முடிவு உறள்வெடுப்பாக அமையின் அதனை சிக்கல் இருதலைக் கோள்வாதம் என்று சொல்லுவோம் இருதலைக் கோள்வாதம் முடிவின் தன்மைக்கேற்ப இது வகைப்படுகின்றது எளிய இருதலைக் கோள்வாதம் சிக்கல் இருதலைக் கோள்வாதம் அந்த வகையில் இருதலைக் கோள்வாதம் இருவகைப்படும் எளிய இருதலை கோள்வாதம் சிக்கல் இருதலைக் கோள்வாதம் எளிய இருதலை கோள்வாதம் சிக்கல் விடுதலைக் கோள்வாதம் என்பன ஒவ்வொன்றும் இரு வடிவங்களில் வாய்ப்பானதாக அமையும் ஒன்று ஆக்கப்பாட்டு வடிவம் மற்றது அழிவுப்பாட்டு வடிவம் வடிவம் அழிவுப்பாட்டு வடிவம் இங்கு ஆக்கப்பாட்டு வடிவம் என்பது நாம் கலப்பு நிபந்தனை நியாயத்தொடையில் நோக்கிய உடன்பாட்டாக அழிவுப்பாட்டு வடிவம் என்பது நாம் கலப்பு நிபந்தனை நியாயத் தொடையில் நோக்கிய மறுப்பாக விதியாகும் அந்த வகையில் ஆக்கப்பாட்டு வடிவம் என்பது நிபந்தனை எடுப்பின்

எளிய இருதலை கோள்வாதம் ஆக்கப்பாட்டு வடிவில் அமைகின்ற போது அது எளிய ஆக்கப்பாட்டுதலைக் கோல்வாதம் எனவும் எளிய இருதலை கோள்வாதம் அழிவுப்பாட்டு வடிவில் அமைகின்ற போது அது எளிய அழிவுப்பாட்டு இருதலைக் கோல்வாதம் எனவும் சிக்கல் விடுதலைக் கோள்வாதம் ஆக்கப்பாட்டு வடிவில் அமைகின்ற போது அது சிக்கல் ஆக்கப்பாட்டுதலைக் கோள்வாதம் எனவும் சிக்கல் விடுதலைக் கோள்வாதம் அழிவுப்பாட்டு வடிவில் அமைகின்ற போது அது சிக்கல் அழிவுப்பாற்றுதலை கோள்வாதம் எனவும் அமை அந்த வகையில் இடுதலைக் கோள்வாதம் என்பது நான்கு வடிவங்களில் அமை ஒன்று எளிய ஆக்கப்பாற்றுதலைக் கோள்வாதம் இரண்டு எளிய அழிவுப்பாற்றுதலை கோள்வாதம் மூன்று சிக்கல் ஆக்கப்பாற்றுதலைக் கோள்வாதம் நான்கு சிக்கல் அழிவுப்பாற்றுதலை கோள்வாதம் இவை ஒவ்வொன்றையும் தனித்தனியே நோக்குவோம் எளிய ஆக்கப்பாட்டு இருதலைக் கோள்வாதம் பேரடுகூச்சாகிய கூட்டு நிபந்தனின் எடுப்பின் விதிப்பினை உறள்வெடுப்பாக கொண்டு சிற்றடுகூச்சு கூச்சு அமைகையில் அதிலிருந்து பிற்கூரின் விதிப்பினை அறுதியடுப்பாக கொண்ட முடிவு பெறப்படுமெனின் அதனை எளிய ஆக்கப்பாட்டுதலைக் கோள்வாதம் என்போம் വടിവം അത് കൂട്ട നിബന്ധന എടുപ്പ് അല്ല എടുപ്പ് അപ്പൊരടൂറ്റൂട്ടു നിബന്ധന സിറ്റടകൂറ്റ് ഉറവ് മുടിവ് അറുതി ഇത് ഒരു എളിയ ഇരുതലേ കൊൾവർ ഇബന്ധനയിൽ முட்கூறு விதிக்கப்பட்டுள்ளது ஏன்பி சிஐன் பி சி என்பது முட்கூறுகள் விதிக்கப்பட்டுள்ளன இந்த முட்கூறின் விதிப்பிலிருந்து பிற்கூறு பி என்பது முடிவாக பெறப்பட்டுள்ளது முட்கூறின் விதிப்பிலிருந்து பிற்கூரின் விதிப்பினை முடிவாக பெறுதல் ஆக்கப்பாட்டு வடிவம் ஆகவே இது எளிய ஆக்கப்பாட்டு இருதலை கோள்வாதம் உதாரணமாக ஆசிரியர்கள் வருவார்களாயின் பாடசாலை நடைபெறும் அத்துடன் மாணவர்கள் வருவார்களாயின் பாடசாலை நடைபெறும் இது ஓர் கூட்டு நிபந்தனை எடுப்பு இதன் முற்கூறுகள் ஆசிரியர்கள் வருவார்கள் என்பதும் மாணவர்கள் வருவார்கள் என்பதும் ஆகும் இவை வடிவில் ஓர் உரல்வெடுப்பாக சிற்றடுகூட்டில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆசிரியர்கள் வருவார்கள் அல்லது மாணவர்கள் வருவார்கள் இந்த கூட்டு நிவந்தனையின் பிற்கூறாகிய பாடசாலை நடைபெறும் பாடசாலை நடைபெறும் என்பது விதி வடிவில் அறுதியடுப்பாக முடிவில் பெறப்பட்டுள்ளது ஆகவே பேரடுகூற்று கூற்று கூட்டு நிவந்தனை சிற்றடு கூற்று முடிவு அறுதி எளிய எறுதலைக் முட்கூறுகளின் விதிப்பில் இருந்து பிற்கூறின் விதிப்பு முடிவாக பெறப்பட்டுள்ளது ஆக்கப்பாட்டு வடிவம் இதனால் இது எளிய ஆக்கப்பாட்டு இருதலைக்கோள்வாதமாகும் அடுத்து எிய அழிவுப்பாட்டிதலைக் கொள்வாதம் பேரடுகூற்றாகிய கூட்டணிவந்தனையடுப்பின் பிற்கூரின் சிற்றடுகூற்று சிற்றடுகூற்றுஅமைகையில் அதிலிருந்து முட்கூரின் மரப்பினைஅறுதியடுப்பாகக் கொண்ட முடிவு பெறப்படும் எனின் அதனை எளிய அழிவுப்பாட்டிடுதலைக்கோள்வாதம் எல்லாம் வடிவம்

முட்கூரின் மரப்பு முற்கூறு மறக்கப்பட்டுள்ளது பிற்கூரின் மரப்பில் இருந்து முற்கூறின் மரப்பை பொறுதல் அழிவுப்பாட்டு வடிவம் அவை எளிய அழிவுப்பாட்டு இருதலை கொள்வாது உதாரணமாக நாடு முன்னேறுமாயின் கல்வி முன்னேறும் அத்துடன் நாடு முன்னேறுமாயின் பொருளாதாரம் முன்னேறும் ஒன்றில் கல்வி முன்னேறாது அல்லது பொருளாதாரம் முன்னேறாது ஆகவே இங்கு பேரடு கூட்டு நிபந்தனை அதன் பிற்கூறுகள் மறுக்கப்பட்ட உறவு சிற்றடு கூற்றிருக்கு கல்வி முன்னேறாது அல்லது பொருளாதாரம் முன்னேறாது இந்த கூட்டு நிபந்தனையின் முற்கூறாகிய நாடு முன்னேறும் என்பது மறுக்கப்பட்ட நிலையில் ஒரு எடுப்பாக முடிவில் பெறப்பட்டுள்ளது ஆகவே பிற்கூரின் மறுப்பில் இருந்து மறுப்பு முடிவாக புறப்பட்டுள்ளது ൂറ്റ് കൂട്ടി വന്നടകൂറ്റ ഉറവ് മുടിവർ എളിയ അഴിമതി കൊള്ളലാ കൊള്ളടകൂറ്റിയ കൂട്ടി വന്ന മുടക്കൂറു വിധിപ്പിനെ ഉറൾവടുപ്പൊണ്ട് സിറ്റടകൂറ്റ് അമുകൾ അതിലിരുന്ന് പറ്റൂറ വിധിപ്പിനെ ഉറൾവടുപ്പൊണ്ട வடிவம் ിരിതായി വടിവം സി ആയിട്ടിബന്ധ സി ആകെ ടി കൂട്ടി വന്ന ഉറവ് ഇതിലൂടെ இந்த മുടിവാ സിക്കൽതോൾ കൂട്ടനിവപ്പി മുറുകൾ വിധിക്കപ്പെട്ടുള്ളത് ഏ അല്ല സി முட்கூறுகள் விதிக்கப்பட்டுள்ளது சிற்றூற்றில் ஒரு உறல் விடும் முற்கூறு விதிக்கப்பட்ட நிலையில் விட்கூறுகளின் விதி வடிவம் முடிவாக பெறப்பட்டுள்ளது வடிவம் ஆக்கப்பாட்டு விடுதலைக் கொள்வாதமாக இது அமையும் உதாரணம் ராமன் வருவானாயின் பாலன் வருவான் அத்துடன் கமல் வருவானாயின் நிமல் வருவான் இந்த கூட்டு நிபந்தனை எடுப்பின் ஆகிய ராமன் வருவான் கமல் வருவான் என்பன ஒரு உரள்வெடுப்பாக சிற்றடுகூற்றில் விதிக்கப்பட்டுள்ளது இதிலிருந்து பிற்கூறுகளாகிய பாலன் வருவான் நிமல் வருவான் என்பன ஒரு உறள்வெடுப்பாக முடிவில் விதிக்கப்பட்டுள்ளது அவை பேரடுகூற்று கூற்று கூட்டு நிபந்தனை சிற்றடுகூற்று உறள்வு முடிவுறவு சிக்கல் விடுதலை கொள்ளிவார் பேரடு கூட்டு எடுப்பின்

சிக்கல் அழிவுப்பாட்டுவாதம் ஏன் கூட்டணி பிற்கூறுகள் மறக்கப்பட்ட ஒரு உருள்வெடுப்பா சிட்டடு அல்லது டி என்று அதிலிருந்து முட்கூறுகளின் மறுப்பினை உருள்வெடுப்பாக கொண்டு முடிவு வரப்பட்டுள்ளது ஏ അല്ല അല്ലടകൂട്ടി വന്നെ സിറ്റടുകൂറ്റ ഉറവ് മുടിവും ഉറവ് സിക്കൽ ഇടുതലെ കൊള്ളിവാൻ മറപ്പിലിരുന്ന് മുടക്കൂറും മറപ്പ് പുറപ്പെട്ടുള്ളത് അഴിവപ്പാട്ട് വടിവാണ് അവയെ സിക്കൽ അഴിവട്ട് ഇടുതലേ ഉദാഹരണം സൂര്യൻ തോന്മെന പകൽവെറും അത്തുടൻ സന്ദ്രൻ തോന്മെനും വരും പകൽ വരാത് അല്ലത് ഇരവ് വരാത് പേരട് പേരടുൂറ്റിയ കൂട്ടി പതിനപ്പിൂറ് മറക്കപ്പെട്ട മറക്കപ്പെട്ട് സൂര്യൻ ഉറവെടുപ്പൂറ്റിലൂട്ടിപ്പിൻ്റെ മുടക്കൂറ് മറക്കപ്പെട്ടോ അല്ലെങ്കിൽ തോന് ഉറളവെടുപ്പ് പരപ്പെട്ടുള്ളത് ആവർ സിക്കൽ അഴിവട്ട് ഇരുതല കോൾവായം ഇതുവരെ കലപ്പ് ന്യായത്തുടയൻ വടിവങ്ങൾ കുറിച്ച് നോക്കിയിരുന്ന അടുത്ത് குறை என்ற விடயம் குறித்து நோக்குவோம் மூன்று கூற்றுகளில் யாதாயினும் ஒரு கூற்று குறைந்து வரின் அது குறை நியாயத்துடன் எனப்படும் இதனை சுருக்க நியாயத்துடன் அழைப்பாக நியாயத்துடைய மூன்று கூற்ற கொண்டிருக்கும் அப்படி இல்லாம ஏதாவது ஒரு கூற்று குறைந்து வந்தால் பேரடு கூற்றோ சிட்டடு கூற்றோ முடிவு கூற்றோம் இதுல ஏதாவது ஒன்று குறைந்து வந்தால் அதுக்கு நாங்கள் குரணி ஆயத்திரண்டு விசேடமாக பேர் சொல்லுவோம் இந்த குரணியாயத்து மூன்று வகைப்படம் ஒன்று முதலாம் வரிசை நீங்கிய குரணி தொடை அது பேரடு கூற்று விளக்கப்பட்ட குரணி ஆயத்திரண்டும் இதனை அழைப்பர் இரண்டாவது இரண்டாம் வரிசை நீங்கிய குரணி ஆயத்துறை சிட்டடு கூற்று விளக்கப்பட்ட குரணியாயத்துடையனும் இதை அழைப்பர் மூன்றாம் வரிசை நீங்கிய குரணியாயத்தொடை முடிவு கூற்று விலக்கப்பட்ட குரணியாயத்துடன் இதை அழைப்பார் ஒவ்வொன்றையும் உதாரணத்தினூடாக நோக்குவோம் முதலாம் வரிசை நீங்கிய குரணியாயத்தொடைய நியாயத்தொடையின் மூன்று கூற்றுக்களில் பேரட கூற்று காணப்படாவிடின் அது முதலாம் வரிசை நீங்கிய குரணியாயத்தொடையாகும் உதாரணம் அரிஸ்டோட்டில் ஒரு தத்துவ ஞானியாவார் ஆகவே அரிஸ்டோட்டில் அறிவாளி அவர் நியாயத்தோட வடிவில் முடிவின் அழுவாய் சிறுபதம் அரிஸ்டோட்டில் முடிவின் பயனிலை பெரும்பதம் இங்கு அறிவாளி என்பது பெரும்பதம் இந்த அரிஸ்டோட்டில் என்ற பதத்தை கொண்ட கூற்று சிற்றட கூற்று இங்கு அமைந்துள்ளது அரிஸ்டோட்டில் சிறுபதம் அமைஞ்ச சிறுபதம் சிற்றட கூற்று அமைந்துள்ளது ஆனால் இங்கு பேரட கூற்று தரப்படவில்லை இதனால் இங்கு பேரட கூற்று குறைந்து வருவதால் இது முதலாம் வரிசை நீங்கிய குரநியாயத்துடையாகமை அடுத்து இரண்டாம் வரிசை நீங்கிய குரண் நியாயத்துடைய மூன்று கூற்றுக்களில் சிற்றடு கூற்று காணப்படாவிடின் அது இரண்டாம் வரிசை நீங்கிய குரநியாயத்துடையாகும் உதாரணம் தத்துவஞானிகள் எல்லோரும் அறிவாளிகள் ஆவர் ஆகவே அரிஸ்டோட்டில் அறிவாளி ஆவர் அப்ப இங்கு முடிவு அரிஸ்டோட்டில் அறிவாளி ஆவர் எழுவாய் சிறுபதம் அரிஸ்டோட்டில் சிறுபதம் பயனிலை பெரும்பதம் அறிவாளி என்பது பெரும்பதம் இங்கு தரப்பட்ட கூற்று அறிவாளிகள் என்ற பெரும்பதத்தை கொண்ட கூற்று இது பேரடு கூற்று அரிஸ்டோட்டில் என்ற சிறுபதத்தை கொண்ட சிற்றடு கூற்று இங்கு தரப்படவில்லை இதனால் இங்கு சிற்றடு கூற்று காணப்படாத விடத்து இது இரண்டாம் வரிசை நீங்கிய குரநியாயத்துடையாக அமைகின்றது அடுத்து மூன்றாம் வரிசை நீங்கிய குரநியாயத்துறை நியாயத்துடையின் மூன்று கூற்றுக்களில் முடிவு கூற்று காணப்படாவிடின் அது மூன்றாம் வரிசை நீங்கிய குரநியாயத்துடையாகும் உதாரணம் தத்துவ ஞானிகள் எல்லோரும் அறிவாளிகள் ஆவர் அரிஸ்டோட்டில் ஒரு தத்துவ ஞானி ஆவர் ரெண்டு கூற்றுகள் தரப்பட்டிருக்கு ஆகவே எனவே ஏனில் என்ற சொற்பிரியோகத்தோடு ஒரு முடிவும் தரப்படவில்லை ஆகவே இங்கு முடிவு இல்லை முடிவு காணப்படாதனால் இது மூன்றாம் வரிசை நீங்கிய குரநியாயத்து ஆகும் அவை குரநியாயத்துடையின் மூன்று வடிவங்களில் நோக்கினோம் நியாயம் ஆலை ஒரு நியாயத்துடையின் முடிவு இன்னொரு நியாயத் எடுகூற்றாய் அமையும் வகையில் முன்நாயத் என தொடர்ந்து செல்லும் நியாயத்தொடைகளின் சுருக்க நியாயத்தொட வடிவமே நியாயமாலை ஆகும் இந்த நியாயமாலை வகைப்படும் ஒன்று அரிஸ்டோட்டிலின் நியாயமாலை ரெண்டு கொக்லீனியனின் நியாயமாலை அரிஸ்டோட்டிலின் நியாயமாலை முன்நியாயத் தரப்படாத முடிவு വിന്യായ സിറ്റടുഹറ്റാ അമ്മയും വകുപ്പിൽ തുടർന്ന് സെല്ലും ന്യായത്തൊക്കെ ന്യായത്തോടെ വടിവം അരിസ്റ്റോട്ടിലിന്യമാളിയാ അമ്മയും എടുഹൂറ്റിൽ സിറ്റടുഹിച്ച മുതക്കൂറ്റാ പേരടു ഇറതിക്കൂറ്റാ ഇത് കാരണത്തിലിരുന്ന് കാര്യത്തിന് അയും ഉദാഹരണത്തിനൂടാ നോക്കുവോ ஏ அனைத்தும் சி ஆகும் என்ற இது கூற்றுக்களில் இருந்து ஏ அனைத்தும் சி ஆகும் முடிவு பெறப்பட முடியும் நிலையில் ஏ அனைத்தும் பி ஆகும் பி அணைத்தும் சி ஆகும் அடுத்த ஒரு அடுகூற்று சி அனைத்தும் டி ஆகும் என்பது இந்த முடிவு தரப்படாத நிலையில் முடிவுடன் இணைந்து இன்னொரு முடிவினை தரும் இது ஒரு நியாயத்தோடு இந்த முடிவுடன் இன்னொரு எடுகூற்று வருகின்ற போது இது ஒரு நியாயத்தோடு அதிலிருந்து ஒரு முடிவு வரப்படும் இந்த முன் நியாயத்தோட பின் நியாயத்துடன் அப்படி தொடர்ந்து செல்லும் இவற்றின் முடிவுகள் தரப்படாத நிலையில் அமையும் சுருக்க நியாயத்தோட வடிவம் அதிலும் சிற்றடு கூற்று முதற்ாகவும் பேரடு இறுதி கூற்றாகவும் அமையும் வடிவம் அரிஸ்டோட்டலின் நியாயமாளியா அவை இதனை பண்புகளை நோக்கிறவனா சிற்றடு கூற்று முதற்கூட்டாக அமையும் இங்கு அமைக்களில முன்னெடுப்பின் பயனிலை பின்னடுப்பின் அமையும் வகையில் இந்த எடுகூற்றுக்கள் அமை அதேவேளை முதலாவது கூற்றின் முடிவின் எழுவாயாகவும் இறுதி கூற்றின் பயனிலை முடிவின் பயனிலாகவும் அமை இது அரிஸ்டோட்டல் நியாயமாலையின் பண்புகளாக அமை இந்த அரிஸ்டோட்டலின் நியாயமாலையில் பின்வரும் விதிகள் முக்கியபரம் முதலாவது அடுகூட்டாகும் அவ்வாறு குறைப்பாக அமையின் முதலாவதாக இருக்கும் அடுகூட்டாகும் கட்டாயம் மறையெடுப்பா இருக்கணும் இருந்தால் அது இறுதியடுகூட்டாக இருத்தல் வேண்டும் அடுத்தது கொக்லீனியனின் நியாயமாலை முன் தொடையில் தரப்படாத முடிவு വിൻ ന്യായത്തൊടയിൽ പേരടകൂറ്റ അമയും വകുപ്പ് തുടർന്ന് സുരുക്ക ന്യായത്തൊട വടിവം കൊക്ലീനിയായമാലിയാകും ഇങ്ങൂറ്റളിൽ പേരടു മുതൂറ്റാ സിറ്റടകൂറ്റ് ഇറതിക്കൂറ്റാ അമ്മയും ഇത് കാര്യത്തിലിരുന്ന് കാരണത്തുസാ ഉദാഹരണം டி அனைத்தும் இ ஆகும் சி அனைத்தும் டி ஆகும் ரெண்டடு கூற்றுக்கள் இருக்கு இது இந்த முடிவு இங்கு தரப்படவில்லை அது சி அனைத்தும் ஈ ஆகும் என வர வேண்டும் இங்கு தரப்படவில்லை அப்போ அந்த முடிவோட இன்னொரு அடுகூற்று பி அணைத்தும் சி ஆகும் என்பது சேர்ந்து இன்னொரு முடிவு கிடைக்கும் அப்போ முன்னியாயத்துறை பின்னியாயத்துறை நியாயத்துடன் இப்படி தொடர்ந்து செல்லுகின்ற ஒரு குரநியாயத்தோடு அல்லது சுருக்க நியாயத்துறை வடிவம் தான் இந்த கொக்லீனியனின் நியாயமாளியா இருக்கு அதில் விசேடமா பேரடு கூற்று முதற் சிற்றடு சிற்றடுகூற்று இறுதி கூற்றாகவும் அமையும் நியாயமாலை கொக்லினியனின் நியாயமாலையாக இருக்கும் അപ്പൊ ഇതിനെ പണു കളെ നോക്കിനോ മായി എടുക്കൂറ്റിലെ മുതക്കൂറ്റി അളുവായി അടുത്ത കൂറ്റൻ പയനിലയവും അതേനേരം മുതക്കൂറ്റി പയനിലെ മുടിവൻ പയനിലയവും ഇറതിക്കൂറ്റി അളവായി മുടി അളുവായും അമയും ഇത് കൊക്ലീന ന്യായമാലയ പണി ഇതാണ് വിധികൾ യാതായിരം ഒന്ന് എടുക്കൂറ്റിലെ കുറയടുപ്പിക്കണം വേണ്ടാ അത് ഇറതിക്കൂറ്റാർക്കും കട്ടായം കുറയെടുപ്പുണ്ടല്ല അവർ എന്നാൽ അത് ഇരുതിക്കൂറ്റ എടുഹൂറ്റകൾ യാതായിനും ഒന്ന് മറയടുപ്പിൻ മുതലാവ് എടുഹൂറ്റാത്ത ഇത് കൊക്ലീനി അടുത്ത് ന്യായത്തുടേത് കുറിച്ച് നോക്കിയാണത് അജീവഹ ജൈന പൗദ്ധ ഇന്ത് ആഹിയ പാരമ്പര്യ ചിന്തനകളിൽ നിന്ന് വളർച്ച പെട്ടത് ഇന്ത്യ അളവേലിൽ വിവാദിക്കപ്പെടും എണ്ണക്കരുക്കൾ കോട്ടപാടുകളെ ഉള്ളടക്കിയതേ ഇന്ത്യൻ ഇന്ത്യൻ ഇതുവെയാണ് അനുമാനങ്ങൾ കാണപ്പെടും ഒന്ന് സുവർത്ത അനുമാനം രണ്ട് അനുമാനം പരാർത്തുമാണ് നാം ഇതുവരെ നോക്കിയ അനുമാനം എൻപത് അത് അരിസ്റ്റോട്ടിയ ന്യായത്തോടെ അനുമാനം 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 പരാത്തനുമാനം അനുമാനം தான் தனக்காக ஏற்படுத்திக் கொள்ளும் அனுமானம் சுவார்த்த அனுமானம் ஆகும் இதனை தன் பொருட்கனுமானம் எனவும் அழைப்பர் இந்த அனுமானம் கேது வியாப்தி பக்ஸ சாத்தியம் என்னும் படிமுறைகளை கொண்டிருக்கும் உதாரணமாக மலையில் புகை உள்ளது கேது புகையிருப்பின் தீயிருக்கும் வியாப்தி தீயுடன் தொடர்புடைய புகை மலையில் உள்ளது என்பதாக அமை மலையில் தீ உள்ளது என்பது சாத்தியம் என்பதாக அமை அடுத்து பரார்த்த அனுமானம் எழுத்துருவினூடாக மற்றவருக்கு வெளிப்படுத்தப்படுவது பரார்த்த அனுமானம் ஆகும் இது பிறர் அனுமானம் எனவும் அழைக்கப்படும் பரார்த்த அனுமானம் பக்கம் கேது திட்டாந்தம் உபநயம் நிகமனம் என ஐந்து படிமுறைகளை கொண்ட தர்க்கத்தினூடாக வெளிப்படுத்தப்படும் உதாரணம் மலையில் தீயுள்ளது பக்கம் ஏனெனில் அங்கு புகையுள்ளது கேது எங்கு புகையுண்டோ அங்கு தீயிருக்கும் திட்டாந்தம் இந்த மலையும் அவ்வாறானதே உபநயம் ஆகவே மலையில் தீயுள்ளது நிகமனம் அப்ப இவ்வாறு சுவார்த்தனுமானம் பரார்த்தனுமானம் என்பதை கொண்டதாக இந்த இந்திய அளவையில் அமையும் அடுத்து இந்திய நியாயத்துடையினையும் அரிஸ்டோட்டலிய நியாயத்துடைய ஒப்பிட்டு நோக்குவோம் இந்திய நியாயத் பக்க கேது திட்டாந்தம் நிகமனம் உபநயனம் என ஐந்து கூற்றுக்கள் உள்ளன ஆனால் அரிஸ்டோலிய நியாயத் பேரடுகூற்று பேரடு கூற்று சிற்றடு கூற்று முடிவு கூற்று என மூன்று கூற்றுக்கள் உள்ளன இந்திய நியாயத் தொடர் அளவையில் நியாயத்தோடு யதார்த்தங்களும் கருத்தில் கொள்ளப்படுவதால் இந்திய நியாயத்துடையானது உய்தறை மற்றும் தொகுத்தரி பண்புகளை கொண்டிருக்கும் ஆனால் அரிஸ்டோலிய நியாயத்துடையானது அளவையல் விதிகளை மட்டும் கருத்தில் கொள்வதால் அரிஸ்டோட்டலின் உயித்தரை பண்புகளினையே கொண்டிருக்கும் இவை இந்திய நியாயத்துடைக்கும் அரிஸ்டோலிய நியாயத்துடைக்குமான வேறுபாடு அடுத்து இந்திய நியாயத்துடையில் பஞ்சவிதி தர்க்கத்தினை கொண்ட பரார்த்த அனுமானத்தினை അരിസ്റ്റോട്ടലിയൻ ന്യായത്തോടയിൽ മുതലാമുരുവിൽ എണ്ണും വായ്പ പ്രകാരത്തിൽ ഉൾപ്പെടുത്തും ഇത് അരിസ്റ്റോട്ടല ന്യായത്തുടയ്ക്കും ഇന്ത്യൻ ന്യായത്തുടേക്കും ഇടയിലാണ് ഒരുമപ്പാടാ അമ്മയും ഉദാഹരണം ഉടത്തിൽ തീരക്കും മലയിൽ പുണ്ട് ആകെ മലയിൽ തീരുക്കുന്നത് എന്നും ഇന്ത്യ ന്യായത്തോട ഇവ ഉദാരണത്തിനെ ബാബരായും അരിസ്റ്റോട്ടിയ ന്യായത്തോടെ മുതലാം ഉം ഉള്ളടക്ക മുടും ഇതുവരെയും கலப்பு நியாயத்தொடை குறநியாயத்தொடை நியாயமாலை அதேவேளை இந்திய நியாயத்தொடை என்பன குறித்து நோக்கியிருந்தோம் நாம் முன்னிய நிகழ்ச்சிகளில் அனுமானம் என்னும் பாடப்பிறப்பில் உடனனுமானம் பூர்த்தி செய்திருந்தோம் அதேவேளை ஊடக அனுமானத்தில் தூய நியாயத்தொடை என்னும் விடயங்களை பூர்த்தி செய்திருந்தோம் இன்றைய நிகழ்ச்சியுடன் கலப்பு நியாயத்தோடு என்ற விடயத்தினையும் பூர்த்தி செய்து மேலதிகமான புறநியாயத்தோட நியாயமாலை இந்திய நியாயத்துடன் என்பன குறித்தும் நோக்கியிருந்தோம் அவை முதலாம் தவணைக்கான அளவேலுக்கான பாடத்திட்ட அலகுகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன முதலாம் தவணைக்கான விஞ்ஞான முறை சம்பந்தமான பாட அழகு அடுத்து வரும் நிகழ்ச்சியில் நாம் நோக்கலாம் நல்லது மாணவர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்